ஹலோ ஹாய் இனிய உறவுகளே, என்னடா திடீர்னு சுமிமா ரெண்டாவது வீடியோ வந்திருக்குன்றீங்களா? இங்கே பாருங்கோ, எங்கள் ஆத்துக்காரருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போத்தே சாப்பிடே வந்திருக்கிறாரு மகராசே. மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணுமா, சாப்பாடா குப்பாண்டாரு. என்னங்க சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டீங்க, எனக்கே ஆச்சரியமாச்சு அப்படின்னு கேட்டால், சுப்பக்கா வந்து மீசி எடுத்துட்டதுனால உன்கிட்ட பேச மாட்டேன், உனக்கு சாப்பாடு தரமாட்டேன்னு ஏதோ சொன்னாலாம், அதனால் பொசுக்குண்டு. அதுதான் கட்டின பொண்டாட்டி வேணும், ஏ ராசா எங்கே போவார்? அதனால தான் அவருக்கு எப்படி பாருங்க, ஓகேவா? அவங்கள மாதிரி உப்பு தண்ணியில் சமைக்கலை, நல்ல தண்ணியில் சமைக்கிறேன், வாய்க்கு ருசியாக. பானையில் இங்கே பாருங்க, பானை ஓகேவா? அவர் சொல்லவே இல்லை, சாப்பாடு தான் சொன்னார். அவருக்கு பிடிச்ச மாதிரி பானையில், இங்கிட்டு பாருங்க, குக்கரில், குக்கரில் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்காரு. வேர்க்கடலை என் மாமனுக்கு பிடிச்ச வேர்க்கடலை அவிச்சு தரணுமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இதை விட என்னங்க இருக்குது? ம், அவருக்கெல்லாம் நான் என்ன 20 வருஷம் சமைச்சு கொடுக்காத சாப்பாடே அந்த அக்கா வந்து சமைச்சு கொடுத்துருச்சு. விழுந்து விழுந்து என்னை விட நல்லாத்தான் கவனிக்கிறா, கவனிச்சு என்ன உடம்புல சதையும் காணா ஒன்னையும் காணா, ஏன்னா குடிக்க குடிக்க ஊற்றுனா அப்படித்தே ரைட்டா? நல்லா சாப்பாடு கொடுக்குறோம்னா நல்லபடியாக கொடுக்கணும, குடிக்க குடிக்க ஊற்றி கொடுத்தா அங்கே உடம்புல எங்கே ஒட்டும், உசுறு இருக்குதே ஏதோ. ம், நீ சேனா? சரி அக்கா, சுப்பக்கா உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஒரு வாரத்துக்கு இப்படியே இதே மெயின்டைன் பண்ணு ரைட்டா, வரவிடாமல் வச்சுக்கோ. நான் 1 வாரத்துக்கு நல்லா சமைச்சு போட்டு என் மாமனை நல்லா தூங்க வச்சு நல்லா கும்முன்னு ஜம்முன்னு ஆக்கி அனுப்புகிறேன். அனுப்புகிறேன், எப்படி அங்கே வந்துடுவார், நீ வர வச்சிருவேன். அப்புறம் அக்கா, அந்த அக்காவுக்கு வீடியோ போட்ட யார் கமெண்ட்ஸ் போகிறதுன்னு என் போட்டேன், அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரில, ஆம்பளையெல்லாம் அம்பிட்டு ரிஸ்க் எடுத்து உனக்கு போட மாட்டேன். சிவகுமார்னு ஒரு ஐடி, ஆனால் பொம்பளை தான் அது, புருஷன் பேரை வச்சுட்டு வந்திருக்கும் போல, பாவத்தை புருஷன் பேரா இது, அதை அடுத்த புருஷனான்னு தெரியலை. அதனால் அவள் ஒரு கமெண்ட் போட்டிருக்கா, ஐயோ 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 விட்டுட்டம்மா, அப்படியே கேள்வி மேலே கேள்வி, அடியே அறிவு கேட்ட அந்தோணி வந்து நோயோடு தானே வந்தார், அப்போயெல்லாம் விரட்டி விட்டுப்பட்டு நோய்வாய்ப்பட்டு என் புருஷனை வந்து அதை பார்க்க முடியாமல் இந்த அக்காக்கு அனுப்பி வச்சம்மா. அது எப்படி ஓ சிக்கா தானே வந்து இழுப்புரை தேடி வந்தார் அப்படிங்களா? ஐயோ, சினேகா அவர் இழுப்புருளியாக கொடுத்தாங்க, நல்லாதே உனைய மானம் கட்ட கேள்வி கேட்கணும்னு வருது. இழுப்புருளி அடி அவார்டு கொடுத்தாங்க ஏண்டி சென்னையில்? அங்கே கொடுக்கும்போது அவங்க சாதனா எல்லாருமே அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் அப்படி இருந்தவங்க, அவங்க அக்கா தான் பேசி கரெக்ட் பண்ணிவிட்டான். அவளே லைவில் சொல்லியிருப்பாள்ல, சினேகா அவார்டில் தான் ஜந்திச்சுக்கிட்டோம், ஒருத்த கொத்த ஃபீலிங்காக பேசணும், ஒன்றா சேர்ந்து புட்டம்ட்டு ஒரு குடும்பத்தில் உள்ள வேண்ட கதை கதையை அளந்து எல்லாம் பண்ணது. அப்புறம் லட்டு மாதிரிடி யாத்துக்கார் லட்டு மாதிரி, லவ்வா லட்டு பத்திரிக்கையா லவ்வா லட்டு அந்த மாதிரி. எங்கே இந்த இது டிக்டாக்ல வீடியோலாம் பார்த்துருக்கியா, ரஜினிகாந்த் பாட்டெல்லாம் அப்படி லட்டு மாதிரி இருப்பார். என்ன பண்ண, கொண்டு வந்து பேசண்ட்டு மாதிரி ஆக்குனது இந்த அக்காதே. இந்த அக்காதே அப்பப்போ நான் விட்டுட்டு ஓடிடுவேன், நான் விட்டா உனக்கு வேறு யாருமே இல்லை, நான் தான் அழகு, நான் தான் இது அது அதுன்னு அவரை மட்டம் தட்டி மட்டம் தட்டி இது ஒசந்துக்கிருச்சு. என்னால் தான் நீ ரீச் ஆன, உன்னால தான் ஜெயிலுக்கு போனார், அதை சொல்லு. என்னால் தான் 2 வாட்டிக்கு ஜெயிலுக்கு போனான்னு அப்படி சொல்லுடி எரும மாடு. அதை விட்டு விட்டு உட்காந்துக்கிட்டு என்னால் தான் நீ ஃபேமஸ் ஆன, இல்லைன்னா ஏன் ஏன் சொல்ல, எல்லாத்தையுமே சொல்ல, உன் கூட வந்து சேர்ந்தா உன் கூட தான் எல்லாமே இருக்கணும். நீ தானே கூப்பிட்டுருக்குற, அப்போ உன் கூட வந்திருந்தால் அசிங்கப்படணும், அவமானப்படணும், துக்கப்படணும், துயப்படணும், துயரப்படணும், எல்லாமே பற்று தானே கிடக்கிறாரு. அதனால் நீ வந்து என்னமோ பெரிய இது மாதிரியும் என்னால் தான், ஆனால் வந்து உன்னால் ஒரு 10 படம் நல்லா நல்ல பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் நல்ல ஃபிலிம்ஸாக நடித்து நல்லா டெவலப்மெண்ட் ஆக்கி வச்சுருந்தேன் அத்தாடின்னு சொல்லி காமிச்சே கொண்டுருவேன். பெரிய பெரிய டைரக்டர்களைனா டைரக்டர்களாக வளர்த்து விட்ற நடிகர்களுக்கே அவங்க சொல்லி காமிச்சது இல்லை. நீ எல்லாம் உட்காந்து இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்க, அதுக்கு அவ அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த சிவகுமார்னு ஒரு ஐடி அத்தாடி அத்தி உனே நல்லாத்தையும் கேட்குறேன், கேள்வி பதில் போட்டேன்னா நான் கூட கேட்கல, நான் கூட ஒரே ஒரு பதில் தான் கொடுத்தேன். அப்படியாடி அப்படித்தே உனைய சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காளாடி, வாட்ஸ்அப்பில் பிரெயின் வாஷ் பண்ணாளா? அவன் நோயோட நோய் நொடியாக இருக்குண்டு வீட்டு வாசலாம் எழுதி வாங்கி அனுப்பிட்டாங்கடி, அதெல்லாம் கூத்தி ஆளுக பண்ணுற வேலை. கட்டின பொண்டாட்டி என்றைக்குமே அதெல்லாம் செய்ய மாட்டா.
எங்கே எனக்கு கிடைக்காதனாலும் எங்கேயோ நல்லா இருக்கட்டும்னு விட்டுட்டு உட்காந்துருக்கேல்ல, அதுக்கு தான் மக்கள் கொடுக்குற இந்த ஆதரவு வச்சு உனக்கு தெரியலையே, அறிவில்லை அறிவேட்டா அந்தோணி. மக்கள் ஏன் இவ்வளோ ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? நம்ம என்ன ஒருத்தனுக்காக தானே இருக்கிறோமே, நம்ம ஒருத்தனுக்கு இருக்கோ 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 இருக்கணும்னு ஊனு உசுறு உயிர் உருக கத்துறோம் கதறோம், ஆனால் உறவுகள் உரை நம்ப மாட்டேங்கிறாங்களே. அவள் இப்படி ஒரு ஆடியை பேசியுமே, அவர் இல்லைன்றனால தானே பேசிவிட்டேன், அதனால் ஒன்றும் இல்லைன்றத ஏன் ஃபீலிங்ஸை ஏன் உறவுகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீ அப்படியா கூடயே இருந்துக்கிட்டு குத்து வைக்கிறா பாரு, அதை எப்படி அதவா அந்த டாப்பிக்கே எடுக்காத அளவுக்கு சமாளித்து கொண்டு போய்கிட்டு இருக்க பாரு, வேற லெவல் சுப்பக்கா நீனே வேற லெவலு. அப்போ நீ யோசிக்கணும்ல, ஆகா நம்ம உறவுகள்லாம் வந்து அவங்க உறவுகள்லாம் ஏன் வந்து நம்ம திரிஞ்சிட்டோம், நம்ம நல்லா இருக்கோம் ஒருத்தனுக்காக ஒருத்தி ஒருத்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நீ உண்மையா இல்லை, அது உண்மைன்ற உண்மைன்ற ஒன்று ஒரு விஷயம் இருந்தால் நம்ம உண்மை உண்மை நான் உண்மையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன் இவனுக்கு மட்டும் இருக்கேன் இவனுக்கு மட்டும் இருக்கேன்னு கத்தவே மாட்டாங்க கதறவே மாட்டாங்க. உண்மையாக இருக்கிறவங்க எப்படி சைலண்ட்டாக இருப்பாங்க, அமைதியை காத்து எப்படி அடக்க ஒடுக்கமா. நாம் ஒரு பெண் என்பதையே நீ உணர வேண்டும். நைட்டி போட்ட பெண்கள் தான் தான் பெண்ணை என்றே உணர்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. நீ 24 மணி நைட்டியோட தான் இருக்க, ஆனால் பேசுகிறது பூரா ஆம்பளத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. அதனால் உண்மையாக இருக்கேன் திருந்திட்டேன்றதெல்லாம் நீ இந்த பிதுக்கி பிதுக்கி காமிச்சதும் அர்ரேட்டு பேசின ஆடியோலையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இனிமேல் அந்த வசனத்தெல்லாம் மாற்றிக்கோ ரைட்டா, வசனத்தை மாற்றிக்கோ. அதே மாதிரி இன்னும் நீ ஏதோ ஒன்று சொல்ல நினச்சேனே, ஏதோ ஒன்று சொல்லு நினச்சேன் மறந்து போச்சு. இன்னும் ஒன்று சொல்லு நினச்சேன் லாஸ்ட்டில். அதனால் இந்த அள்ளக்கை லொள்ளக்கை கொள்ளக்கை இதெல்லாம் கூவுறத நிப்பாட்டிட்டு அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா சிறப்பு நல்லது. அதனால் வந்து நான் திருந்திட்டேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்றதெல்லாம் இனிமேல் நீ வரவே கூடாது. இந்த இதெல்லாம் வந்து இனிமேல் நீ சொல்லவே கூடாது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லு நினச்சேன், மீசை இல்லாட்டினா நீயே மீச இல்லைன்னா தான் அப்போ அப்படி சொல்லப்போனால் அவர் உங்ககிட்டக்க பக்கத்துலேயே வரக்கூடாது. நீ எல்லாத்தையும் அப்பப்போ சிறச்சிட்டு வந்து உட்காந்து வீடியோ போடுற டைன்னு உன் மூஞ்சியில் காமிச்சு கொடுத்துருது அப்படி நினச்சாருன்னா அவர் நாளெல்லாம் படுத்திருக்கக்கூடாது. நீ ஜேவிங் பண்ணின குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு அவர் எதுக்கு நீ குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க? இப்படியே தான் குறை சொல்லி குறை சொல்லியே அவரை மட்டந்தட்டி நீ ரொம்ப பெரிய இது மாதிரி காமிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்குத்தான் ஆண்டவனை இப்படி உட்கார வச்சுருக்கியான், பிதிக்கி பிதிக்கி பிதிக்கி. அதனால் உட்காரு, நீ என்ன கற்று கற்று நீ என்ன கூவு கூவு. இனிமேல் ஏன்றது உன்னுடைய வீடியோ எதுவும் ஆடி எதுவுமே நான் கேட்க மாட்டேன், கேட்கவே இல்லை. இருந்தாலும் உனக்கு நிறையா விஷயங்கள் சொன்னேன், ஆனால் நீ அதை பற்றி எல்லாம் காதலே கேட்க மாட்டேங்கிற. நான் அதை பற்றியெல்லாம் சொல்ல விரும்பவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? என் உறவுகள் பூரா அவ்வளவு உனக்கு ரிப்ளை கொடுத்துக்கிறாங்க. நீ போடுற வீடியோவாக இருக்கட்டும், நீ போடுற லைவாக இருக்கட்டும், நீ போடுற எட்ரிம்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் எவ்வளோ அருமையாக டான் 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 நச்சு நச்சு நச்சுன்னு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அங்கே வேலையே இல்லை. அதனால் உன் தங்கச்சி எனக்கெல்லாம் நீ ஒரே ஒரு வீடியோ போட்டு ஐயோ நான் செய்கிறது தான் தப்பு இப்படிலாம் ஒரு வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டு அம்மா நான் அவளை பேசின தப்பு தான் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு சாரி கேட்டுட்டு சந்தோஷமாக நீ எப்படி இருக்கி அப்படியே அமைதியாக இருந்துட்டேன்னா அது உனக்கு சிறப்பு ரைட்டா. அதை விட்டுட்டு உனக்கு நான் எனக்கு நீடு சும்மா திரும்ப திரும்ப அதை எப்படி. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப உன்னை உண்மையிலே பாராட்டுண்டி, ஏன்னா இந்த மாதிரிலாம் யாருனாலே முடியாதுல்ல. ஆடியோ 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 நெத்தை விட்டு விட்டா போடுறதுனால ஒன்றதை வந்து ஒரே விஷயமா போட்டு சோழியை முடிச்சிருச்சு, என்னை விட்டு விட்டா போட்டிருக்கு. இதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். அது ஏன் அப்படி பண்ணிச்சுன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் அக்கா கிட்ட கேட்குறேன், அக்கா என்னமோ உட்காந்து காலையிலேயே வேற குடும்பம் இருந்தா தானே வந்தால் அது வாட்டுக்கு உட்காந்து ஏதோ அது போல பாக்கு நம்மளையெல்லாம் பற்றி பேசினா தானே அதுக்கும் ஏதோ பூவா உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்குது. அதனால ரொம்ப பேச முடியலை தெம்பு இல்லைன்றதுனால என்ன செஞ்சு கொடுதுன்னா வந்து அள்ளக்கையில் உள்ள கையெல்லாம் உட்காந்து பேச வச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் அதோடைய திறமை. நீ உன் திறமையை காமி, சட்டு புட்டுன்னு எவ புருஷனை தக்க வச்சுக்கிடலாம் அப்படின்னு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த இப்போ பண்ணுனையில் இந்ததை அப்படியே மெயின்டைன் பண்ணி எப்படி தக்க வச்சுக்கலான்றதையும் நீ யோசி ரைட்டா. ஓகேவா? ஓகே. இனி நான் வர்றேன், இந்த ஃப்ரீ ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை கிடக்கு, ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த ஒரு ஓரமாக நிறையா கிடந்தது, ஊஞ்சல் எடுத்து நடு வீட்டில் மாட்டி விட்டுட்டாங்க, அது பூரா அங்கிட்டு கிடக்குது. அதை பூரா எடுத்து மடித்து வச்சு வீடை நீட் பண்ணிவிட்டு சிக்குபாய்க்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருவோம். அவர் வாட்டுக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிட்ட வர்றப்பையாவது நிம்மதியாக இருந்தால் 1000 போன்னு
எதுக்கு விரட்டணும், எதுக்கு இப்போ சமைக்க சொல்லியாச்சு, சாப்பிடாம போனாங்கன்னா அவ்வளோ அதே மனுஷங்களை அடுத்து வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன். அம்படுத்தேன் கோபக்காரியா இருந்தா ஆசாசியா மாமனுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதை சாப்பிடணும்ல. ஓகே பாய் 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 பாய், வீடியோவில் வர்றேன், லைவில் வர்றேன், ஃப்ரீ ஆகிட்டு வர்றேன்.